வணக்கம். தமிழகத்தில் சொத்து வரி செலுத்துவது பற்றி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அறிவிப்பு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலும் கூட. சரி, வாங்க பார்ப்போம். செய்தி வெளியீடு எண் 731, நாள் பாருங்க 18/4/2023. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளின் சொத்து உரிமையாளர்கள் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரியினை April 30 செலுத்தி 5%, அதாவது 5% ஊக்கத்தொகை பெறலாம். கடந்த 2022 தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சிகள் சட்டம் 1998 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 13/4/2023 முதல் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சிகள் விதிகள் 2023 நடைமுறைப்படுத்த பட்டுள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சிகள் சட்டம் 1998 பிரிவு 84(1) 5% ஆஃப் நெட் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பேயபிள் பை ஆன் அசசி சப்ஜெக்ட் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 5,000 rupees ஷல் பி கிராண்டட் அஸ் அன் இன்சென்டிவ் ஹூ ஹேஸ் பெய்டு த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வித்தின் 30 ஃப்ரம் த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஹாஃப் இயர். அதன்படி சொத்து உரிமையாளர்கள் தங்களது 2023-24 முதல் அரையாண்டிற்கான சொத்து வரியினை April 30 செலுத்தும் சொத்து உரிமையாளர்கள் ஊக்கத்தொகை பெற தகுதியுடையவர் ஆகிறார்கள். சொத்து உரிமையாளர்கள் சொத்து வரியினை செலுத்த மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகள் மூலம் பல்வேறு வகைகளான விழிப்புணர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி சொத்து உரிமையாளர்களுக்கு குறுந்தகவல் அனுப்புதல், வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்புகள் வாயிலாக விழிப்புணர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சொத்து உரிமையாளர்கள் சொத்து வரியினை தங்களது இல்லம் தேடி வரும் வரி வசூலிப்பாளர்கள் மாநகராட்சி மண்டல அலுவலகங்கள், நகராட்சி அலுவலகங்கள் மூலம் அமைந்துள்ள வசூல் மையங்கள் மற்றும் பேரூராட்சி அலுவலக வசூல் மையங்கள் ஆகியவற்றில் கடன் மற்றும் பற்று அட்டை, காசோலை மற்றும் வரைவோலை மூலமாகவும் டிஜிட்டல் பரிவர்த்தனை வாயிலாக சொத்து வரி செலுத்தவும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட சொத்து உரிமையாளர்கள் தங்களது சொத்து வரியினை April 30 செலுத்தி ஊக்கத்தொகையினை பெற்றிடுமாறும், இதன் மூலம் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி பணிகளில் தங்களது பங்களிப்பினை வழங்கிடுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செய்தி வெளியீடு தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ளது.